ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் இந்த வீடியோல ஆக்டர் இருக்காங்க இல்லையா செல்லம் சீரியலோட ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தாங்க சித்து அப்படின்ற கேரக்டர்ல ஸோ இவர் வந்துட்டு அந்த சீரியல்ல இருந்து குவிட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக குவிட் ஆகல சீரியல்ல இருந்தே அவர் தூக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் அவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க அண்ட் வெயிலும் கிடைக்கல இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அவங்க பர்சனல் வேண்டாம் அண்ட் இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வர போறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு ஈவன் எனக்கும் வந்துச்சு அண்ட் சில பேர்கிட்ட டாக்ஸும் போச்சு ரொம்பவே பாப்புலரான ஆக்டர்ஸ் கிட்ட அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆக்டர் தான் ஆக்டர் சபரி ப்ரோ அவங்ககிட்டையும் டாக்ஸ் போச்சு பட் அவங்க வந்து வெள்ளிங்காக இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு இப்போ அதை ஆக்ட் பண்ணலை ஸோ வேறு யாரு அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருந்த இந்த நிலையில் எனக்கு வந்து என்ன நியூஸ் கிடைச்சிச்சுன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வரைக்கும் ஆக்டர் அர்ணாவோடைய ஃபுட்டேஜே இருக்குது ஸோ அதை வச்சு அவங்க வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க ஸ்டில் தீபாவளி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் இன்ஸ்டாகிராமில் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆக்டர்

கஸ்தூரி நிவாசா அண்ட் அதோட அஃபிஷியல் ரீமேக் தான் இப்ப தமிழ்ல அருவின்ற சீரியல் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த சீரியல் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் ஆல்ரெடி ஆஃபர் ஆகிடுச்சு ஆகஸ்ட்லயே அண்ட் கிருஷ்ண துளசி அப்படின்ற சீரியல் ஜி தெலுங்குல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு அதோட அஃபிஷியல் ரீமேக் வந்து ஜி தமிழ்ல கூடிய சீக்கிரமே வரப்போகுது சோ இவர் தான் வந்துட்டு சித்து கேரக்டர் பண்ண போறதா வந்து நிறைய நியூஸ் எல்லாம் ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா நம்ம அவர்கிட்ட கேட்டதுல இல்ல நான் எந்த ஒரு தமிழ் சீரியல்லையும் கமிட் ஆகல அண்ட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சல்லம்மா சீரியல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நம்ம கிட்ட சொல்லிட்டாரு அண்ட் இன்னும் சில விஷயமும் அவர்கிட்ட கேட்டேன் ஒருவேளை கிருஷ்ணத்துல சிறுமைக்குள்ள தமிழ்லையும் நீங்களே ஆக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோ எனக்கே தெரியாது நீங்க சொல்லிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அஃபிஷியலாக அவரே வந்துட்டு சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு ஜல்லமா சீரியல் மட்டும் இல்லை எந்த ஒரு தமிழ் சீரியல்லுமே கமிட் ஆகல ஒன்லி கிருஷ்ண துளசி மட்டும் தான் கரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் ஈவன் இன் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் வந்தா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் சோ இன்னும் சித்து கேரக்டர் யார் அப்படின்றத ஃபைனலைஸ் ஆகல ஆக்சுவலாக எனக்கு வந்து சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா சில ஆக்டர்ஸ் அவங்க யாருன்னு தெரியும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத நிலையில நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருக்கேன் ஸோ ஒரு ஒன்ஸ் அவங்க வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நியூஸ் எனக்கு கிடைச்சிச்சுனா அஃபிஷியல் அப்டேட் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அது வந்து ஃபேக் நியூஸ் அது வந்து ஜஸ்ட் ஒரு ரூமர் தான் அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே மக்களே யார் வந்து சிது கேரக்டர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க